கிராமந்தோறும் ஒவ்வொரு தமிழர்களுடைய இல்லந்தோறும் சென்று நாங்கள் இந்த வாக்கை எங்களுடைய சங்குக்கு கேட்பதன் மூலம் இனிய ஜனாதிபதிகளை தமிழர்கள் ஒன்றுபட்டு விட்டான் என்ற செய்தியை உலகுக்கு பறைசாற்றுவதில்லை. இலங்கை அரசாங்கத்துக்கும் ஏனைய ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கும் நாங்கள் பறைசாற்றுவோம். மக்கள் தயாராக இருக்கிறார்கள். வழிகாட்டக்கூடியவர்கள் நாங்கள் எடுக்கின்ற முயற்சி எங்களுடைய வெற்றியை பன்மடங்கு ஆக்கும். சங்கு வீறுகொண்டுகளும் தமிழர் உரிமை என்பது நிலைநாட்டப்படும் என்பதை இந்த பிரச்சாரங்களூடாக நாங்கள் பெற்ற அனுபவத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவிக்கின்றோம். உண்மையின்படி சரியான முறையில் தமிழ் இனத்தை மோர்றவனவனா இருந்தாலும் அது அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், பொது அமைப்புகளாக இருக்கலாம், இன்றைக்கு நாங்கள் முற்று முழுதாக இறங்கி வேலை செய்வோம். இன்றைக்கு சிங்களவனுக்காக இன்றைக்கு இறங்கி வேலை செய்கிறாங்க, நோட்டி சொல்றாங்க, அங்க வேலை செய்கிறாங்க. உண்மையின்படி ஒரு தமிழ் தாய் இந்த பால் குடித்தவன் ஒரு தமிழனா இருந்திருந்தால் கடைசி மட்டும் சிங்கள கட்சிக்கு வேலை செய்ய மாட்டார். ஜனாதிபதி தேர்தலிலே பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக கரையோர கிராமங்களிலே எங்களுடைய மீனவ மக்கள் வாழ்கின்ற பிரதேசங்களிலே இந்த பொது தேர்தலிலே பொது வேட்பாளருக்கு ஆதரவு தர சொல்லியும் சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு மக்களை கோரி வீடு வீடு சென்ற பொழுது உண்மையில கரையோர மக்கள் இந்த பெரிய ஒரு வரவேற்போடும் ஒரு எதிர்பார்ப்போடும் காத்திருக்கிறார்கள். தாங்கள் இந்த முறை எங்களுடைய உரிமை வெல்ல வேண்டும் என்பதற்காக சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்கணும் என்று போன மக்கள் சொல்கிறார்கள். தம்பி, நீங்கள் எங்களை வீடு தேடி வந்துட்டீர்கள், உங்களுக்காக தமிழ் மக்கள் உரிமைக்காம நாங்கள் சமூகம் எங்கட சகோதரம் எல்லாத்தையும் சேர்த்து 10 போட்டு 15 போட்டு கூட்டு குடும்பமாக இருக்கிற மக்கள் நாங்கள் சங்கத்துக்கு தான் வாக்களிப்போம். இப்படி ஒரு ஆதரவு தருவோம். அதிலும் பொது வேட்பாளராக அரியநேந்திரன் ஐயாவை தீபக பிரதேசத்தில் பல கிராமங்களுக்கு அழைச்ச போது அப்படி ஒரு ஆரவாரத்தோடும் எதிர்பார்ப்போடும் இருக்கிறார்கள் மக்கள். இதுல வந்து என்னுடைய நானந்த பிரச்சாரங்களுக்கு சென்ற போது பார்த்த அளவில் ஒவ்வொரு கரையோர மக்களின் வீடுகளுக்கும் சென்று அவர்களுக்கு மேலும் தெளிவூட்டும் போது ஒட்டுமொத்த கடத்தொழிலாளர்களுடைய வாக்குகளை சங்கு சின்னத்துக்கு பெறலாம். சில பேருக்கு புரியாமல் இருக்குது, ஆனால் புரிஞ்ச பெரும்பாலான ஆட்கள் கூடுதலான ஒரு ஆதரவை சங்கு சின்னத்துக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய பொது கட்டமைப்பும் சரி, இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற அரசியல் கட்சிகளும் சரி, சிவில் சமூக செயல்பாட்டாளர்களும் சரி, ஒவ்வொரு எங்களுடைய தமிழ் மக்கள வீடுகளுக்கு உரிமையோடும் உணர்வோடும் நாங்கள் சென்று வாக்கு கேட்போமாக இருந்தால் நாங்கள் எதிர்பார்க்கின்ற வாக்கை விட அதிகமான வாக்கை பெறக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் தயாராக இருக்கிறார்கள். மக்களை சந்திச்சு மேலதிக தெளிவூட்டல்களையும் மேலதிக வழிகாட்டல்களையும் வழங்கும் போது அந்த மக்கள் எமக்காக ஆதரவளிப்பார்கள். அதிலும் இன்றைய தினமும் கூட யாழ்ப்பாணத்தின் பல பகுதிகளிலே சென்றிருக்கின்றோம். நாங்கள் ஒரு இன்று காலை வரைக்கும் ஒரு 100 குடும்ப வீட்டுக்கு மேலே போயிருப்போம். 95% மக்கள் நாங்கள் ஆதரவளிக்கின்றோம், அதுக்கு தான் போடுவோம் என்று தாங்களும் இல்லை தங்களுடைய அக்கா அண்ணா தம்பிகளை சொல்லி இந்த முறை பொது வேட்பாளருக்கு போடுவோம். நாங்கள் கடந்த காலங்களில் போட்டு ஏமாந்த நாங்கள் இந்த வருஷம் நாங்கள் எங்கள் உரிமைக்காமண்டி போடுவோம். உங்களுக்கு இருக்கிற உரிமைதான் தங்களுக்கும் இருக்கதாகவும் தாங்களாவே உரிமைக்கு வாக்களி போடுவதாகவும் தாங்கள் வேணுமென்றால் மக்களோடு பிரச்சாரத்துக்கு வருவதாக பல இளைஞர்கள் பல முதியோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அப்ப எங்களுடைய பொது கட்டமைப்பு இந்த பிரச்சாரத்தை எஞ்சி இருக்கின்ற நாட்களிலே வீரியமாக கிராமந்தோறும் ஒவ்வொரு தமிழர்களுடைய இல்லந்தோறும் சென்று நாங்கள் இந்த வாக்கை எங்களுடைய சங்குக்கு கேட்பதன் மூலம் இனிய ஜனாதிபதிகளை தமிழர்கள் ஒன்றுபட்டு விட்டான் என்ற செய்தியை உலகுக்கு பறைசாற்றுவதில்லை. இலங்கை அரசாங்கத்துக்கும் ஏனைய ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கும் நாங்கள் பறைசாற்றுவோம். மக்கள் தயாராக இருக்கிறார்கள். வழிகாட்டக்கூடியவர்கள் நாங்கள் எடுக்கின்ற முயற்சி எங்களுடைய வெற்றியை பன்மடங்கு ஆக்கும். எனவே கிராமந்தோறும் மக்கள் பூரண ஆதரவை தந்து நாங்கள் வாக்களித்து ஏமாந்தாலும் இந்த முறை வாக்களிக்க போகாத நிலையில் இருந்த நாங்கள் ஆனால் தமிழனுக்காக நாங்கள் இன்றைக்கு போக வேண்டிய நிலைக்கு நாங்கள் போகிறோம் என்று அப்படி ஒரு ஆதரவை தந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இன்றைக்கு கோப்பாய் உரும்புராய் பகுதிகளிலே சென்றபோது மக்கள் அமுக ஆதரவையும் வரவேற்பையும் செய்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் ஒவ்வொரு இல்லந்தோறும் சென்று இந்த வாக்குகளை கேட்கும்போது நாங்கள் வெற்றி நடைபோம். சங்கு வீறுகொண்டுகளும் தமிழர் உரிமை என்பது நிலைநாட்டப்படும் என்பதை இந்த பிரச்சாரங்களூடாக நாங்கள் பெற்ற அனுபவத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவிக்கின்றோம். எனவே இனிய தமிழ் மக்களே, நாங்கள் உரிமைக்காக வாக்களிக்க வேண்டும். உணர்வும் உரிமையும் எங்களுக்குரியது. அதே விலை சங்குக்கு வாக்களிப்பீர்கள் என்று எதிர்பார்ப்போடு தொடர்வோம். உண்மையின்படி சரியான முறையில் தமிழ் இனத்தை மோர்றவனவனா இருந்தாலும் அது அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், பொது அமைப்புகளாக இருக்கலாம், இன்றைக்கு நாங்கள் முற்று முழுதாக இறங்கி வேலை செய்வோம். சில இடத்துல நாங்கள் 100-150 வீட்டுக்கு நாங்கள் பிரச்சாரத்துக்கு போய்க்கல, ஒரு மோட்டர் சைக்கிள் வந்து தம்பியை மறைச்சு 2 பேர் வந்து மறைச்சு கழிச்சு போட்டு இப்படி இப்படி அப்படி ஒன்று உருவாக்கி இருக்கணும். இப்படி இப்படி நாங்கள் வடக்கு கிழக்கில் உள்ள மக்கள் பொது அமைப்புகள் பல்கலைக்கழக மாணவர்கள் சிவில் அமைப்புகள் அடுத்தது வந்து பேராசிரியர்கள் புத்திஜீவிகள் எல்லாம் சேர்ந்து
வடக்கு கிழக்கில் இருக்கிற பொதுமக்களெல்லாம் சேர்ந்து அந்த ஒரு கட்டமைப்பை வச்சு இந்த முறை ஜனாதிபதி தேர்தலுக்கு வந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறோம். அவருக்கு ஒரு சங்கு சின்னம் கொடுபட்டு இருக்கு. நாங்கள் தமிழர் எல்லாம் ஒற்றுமையா நின்று ஒன்று ஒரு உடையங்களை நின்று அவருக்கு போட் பண்ணி நாங்கள் எங்களை பலத்தை காணும்னா உடனே வந்தால் இப்படி காட்டுச்சு. இதுதான் ஐயா இப்போ செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் இப்போ அது வாங்கி இருக்கிறீர்கள். காலஞ்சென்ற ஞான உதயம் என்று வந்தால் ஒரு பழமொழி சொல்லி போட்டு சரியா கட்டாயமா நான் எனக்கு என்ன சார்ந்த மக்களுக்கு நான் சொல்றேன். ஆனா மக்களுக்கு இதுவரை போய் சேரையில்லை. நீங்கள் வீடு வீடாக கிராமம் கிராமமாக இறங்கி வேலை செய்தீர்கள் என்று சொன்னால் தான் நீங்கள் நூற்றுக்கு நூறுவான வெற்றி அடைவீர்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த உள்ள கேவலம் கட்ட அரசியல்வாதிகள் சிங்களவனுக்கு முகம் கொடுக்கிறவனும் சிங்களவனுக்கு திரும்பி கொடுக்கிறவனும் இருக்கும் வரையும் ஐயா எங்கட தமிழினம் வந்து வெளியே வரையலாது. இவங்கள் வந்து சிங்கள இனத்தோட பேரம் பேசி சிங்கள அங்கேயே படுக்கிறாங்க. அங்கேயே அடுகடையா படுத்துக்கொண்டு எங்கட மக்களுக்குரிய வேலை திட்டம் எதுவுமே இல்லை. அப்ப இப்படியா கொடுத்த கட்டத்துல இன்றைக்கு நீங்கள் இறங்கி வேலை செய்யலையா? சந்தோஷம், நன்றி ஐயா. இதே போல நீங்கள் கிராங்கிராமா இறங்கி மக்களை வழிபடுத்துங்க. மக்களுக்கு என்ற காலம் நேரம் உங்களுக்கு காலம் குறைவா இருக்கு, நாள் குறைவா இருக்கு, வேகமா நீங்கள் வேலை செய்யுங்கன்னு சொல்லி அந்த ஒரு தம்பி சொல்லி போட்டு போனார். நான் அவரை கை கொடுத்து உண்மையா ஐயா இப்படித்தான் எங்களுக்கு ஒரு 20 பேர் இருந்தால் எங்களுக்கு கட்டாயமா எங்களுக்கு தமிழ் பொருட்பாளர் முன்னுக்கு வருவார், நாங்கள் வெற்றி பெறுவோம். இன்றைக்கு சிங்களவனுக்காக இன்றைக்கு இறங்கி வேலை செய்கிறாங்க, நோட்டி சொல்றாங்க, அங்க வேலை செய்கிறாங்க. உண்மையின்படி ஒரு தமிழ் தாய் இந்த பால் குடிச்சவன் ஒரு தமிழனா இருந்திருந்தால் கடைசி மட்டும் சிங்கள கட்சிக்கு வேலை செய்ய மாட்டார். இன்றைக்கு நாங்கள் எங்களுக்கு பிரச்சனை எங்களுக்கு காலம் போட்டது, இன்றைக்கு எங்களுக்கு போராட்டம் மலங்கடிச்சு இன்றைக்கு நாங்கள் 15 முடிஞ்சு எங்களுக்காக நாங்கள் இன்றைக்கு நான் நாய் நக்கி குடிச்ச மாதிரி நாங்கள் நக்கு தண்ணியோட இருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் தலைநிமிந்து நிக்கோணுமா இருந்தால் இந்த நாங்களுடைய ஒரு தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறோம். கட்டாயமா தமிழர் எல்லாரும் அந்த பொது வேட்பாளருக்கு தான் போட் பண்ணணும். இன்றைக்கு நாங்கள் தமிழ் வேட்பாளரை நிறுத்தி இருந்தும் இன்றைக்கு சிங்கள கட்சிகளுடைய ஒட்டுண்ணியா ஒட்டுறாங்க, நக்கி கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு இன்றைக்கு இறங்கி வேலை செய்யறாங்க. அப்ப நீங்கள் தமிழரோ இல்ல வேறு யாருமோ இன்றைக்கு அது நல்லதோ கெட்டதோ முதல் வந்து ஒரு தமிழ் வேட்பாளர் இருக்காங்க. நாங்கள் முதல் தமிழ் வேட்பாளர் நிற்போம். அடுத்த கட்ட முறை என்ன 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 வருது இந்த தமிழ் வேட்பாளர் கதைச்சு அவருக்கு வெற்றி அடைஞ்சு அவர் அதால் எட்டு எங்களுக்கு இந்த மக்களுக்கு என்ன வருதுன்னு அதுக்கப்புறம் பார்த்து போட்டு நீங்கள் அடுத்த நடவடிக்கை எடுக்கலாம். எங்கட தமிழ் மக்கள் தமிழ் வேட்பாளரை நாங்கள் உடனடியாக நிறுத்தி அவரை வெற்றி பெற செய்து எங்களந்த உரிமைக்காக நாங்கள் போராடுறவர் தான் தமிழர். இன்றைக்கு உண்மையாக தலைவர் விட்டுட்டு போயிட்டார், இருக்கிறாரோ இல்லையோ அது ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஆனால் இன்றைக்கு உண்மையின்படி இன்றைக்கு அவர் விட்டுட்டு போன பணியை இன்றைக்கு யார் முன்னெடுக்கிறாங்க? அதுக்கு யார் கௌரவம் கொடுக்குறாங்க? இன்றைக்கு ஒவ்வொரு போராட்டத்துக்கு 2 கொடுத்தது, 3 கொடுத்தது, 4 கொடுத்த போராளி தாய் பேர் சகோப்பன் இருக்கிற மாவீரர் குடும்பங்கள் இருக்கு, அதுக்குரிய கௌரவங்களை யார் கொடுக்குறாங்க? இன்றைக்கு கொலை செய்தவனையும் காட்டி கொடுத்தவனையும் எங்களை இனத்தை அழிக்க வளர்க்கிட்டவனுக்கு தான் நீங்கள் முன்னுரிமை கொடுக்குறீர்கள். இன்றைக்கு அவங்களுக்கு தான் நீங்கள் முன்னுரிமை கொடுக்குறீர்கள் தவிர எங்களது மக்கள் எங்களது மக்களுக்குரிய சரியான முறையில் தமிழ் மக்கள் தமிழுக்காக போராடுற மக்கள் அந்த குடும்பங்களுக்கு யார் அவன் பாதுகாப்பு கொடுக்குறான்? அதுக்கு யார் மறுமொழி சொல்றாரு? இன்றைக்கு எலவன் பண்ண பெற்றோரா கூட்டிக் கொண்டே கையில் ஒப்படைத்த பிள்ளைகளுக்கு என்ன முடிவு என்று தெரியாது. எங்கட தமிழ் மக்கள் தயவு செய்து இலங்கையில் இருக்கிற சகல தமிழ் மக்கள் எங்க இருந்தாலும் சரி, அது மலையமாக இருக்கலாம், முஸ்லீம் மக்களாக இருக்கலாம், எந்த மக்களாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி எங்களுக்காக குரல் கொடுத்த சிங்கள மக்களை கூட இருக்கிறீர்கள். தமிழ் மக்கள் இந்த போராட்டம் சரிதான் என்று சொல்லி பிறவாரனை பற்றி கலைஞ்சு பொங்கல் சேதனைகளும் இருக்கிறீர்கள், பொங்கு தமிழ் சேதனைகளும் இருக்கிறீர்கள், மாவீர தினம் கொண்டாடின சிங்கள மக்களும் இருக்கிறீர்கள். அவ்வளவு மக்களும் உண்மையாக தமிழ் மக்களுக்கு சரியான ஒரு உரிமை கிடைச்சு வடக்கு கிளைச்சு நல்ல ஒரு உரிமை கிடைச்சு தமிழ் மக்கள் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிற சிங்கள மக்களும் சங்கு சின்னத்துக்கு நீங்கள் உள்ளடி எடுங்க. தயவு செய்து நாங்கள் எல்லாரும் தயவு செய்து மன்றாட்டமாக கேட்குறோம். நாங்கள் இன்றைக்கு நாங்களும் ஒரு சமூகம், நாங்களும் சந்தோஷமாக நிமிந்து நின்று சந்தோஷமாக நாங்களும் வாழணும், எங்களோட உள்ள ஒட்டி வாழணும், வெறும் சந்தடி வாழணும் என்று தான் நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? எங்களோட தமிழ் அமைப்புகள் எவன் எங்களுக்காக வேலை செய்கிறான்? எவன் தமிழ் மக்களை பார்க்க? இன்றைக்கு தமிழ் தசாரி நல்லதோ கெட்டதோ வேற பிரச்சனை. நல்லது கெட்டது நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்கலாம், உங்களோட பார்வையில் கெட்டதும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? எல்லாரும் ஒன்று சேர்ந்து உள்ளுக்கு வந்திருந்து கொண்டு கலந்து ஆலோசிச்சு இப்படித்தான் முடிவெடுக்கணும், இப்படித்தான் தீர்மானிக்கணும், எல்லாரும் ஒருமிக்க நிப்பியலாக நின்று இருந்தால் இன்றைக்கு நாங்கள் உங்களோட காலையில் நான் விழுந்து கும்பிட்டுருப்பேன். உண்மையின்படி நான் கும்பிட்டுருப்பேன். நீங்கள் எங்கே எங்கே நின்றாலும் நான் கும்பிட்டுருப்பேன். அப்படி செய்திருந்தால் கும்பிட்டுருப்பேன். ஆனால் இன்றைக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? கேவலம் கட்ட வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள். தயவு செய்து இனிமேலும் விமர்சனங்களை விட்டு எல்லாரும் சந்தோஷமா நாங்கள் தமிழர் எல்லாரும் ஒரு பகுதியிலிருந்து ஒரு உடையங்கள் வடக்கு கிழக்கு இணைஞ்ச ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தோட நாங்கள் வாழணும்னு சொன்னால் தயவு செய்து நீங்கள் எங்களோட இணையாட்டியும் பரவாயில்லை, நீங்கள் கூட வாயில வச்சு கொண்டு பொத்தி கொண்டு இருங்கோ. நீங்கள் எந்த நாட்டுக்கு அடிமையா போனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் தமிழர் தமிழர் தான், நாங்கள் தான். இங்கே எங்களை வந்து ஒரு தரம் ஆட்டவும் இல்லாது அசைக்கவும் இல்லாது நாங்கள் இங்கே யாருக்கும் பயப்பட போறதும் இல்லை. தயவு செய்து தமிழ் வேட்பாளரை விமர்சனம் செய்யற விட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னா பேசாம இருங்கோ. தயவு செய்து எல்லாரும் என்ன கேட்டுக்கொள்ள திருப்பி இலங்கையில வாழ்ந்த தமிழ் மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்கிறோம். எந்த மூலமுடக்கில் இருந்தாலும் இந்த சங்கு சின்னத்துக்கு போட் பண்ணுங்க, வேறு ஒருவருக்கும் புள்ளடிகளுக்கு தேவையில்லை. எங்களுக்கு அவன் மனதில் தேவையில்லை. நாங்கள் நாங்களா இருக்கணும், நாங்களே எங்களே ஆளவணும். தமிழன் தமிழனை தான் ஆளவணும், வேறு யாரையும் ஆளையலாது.
அதுக்குரிய நடவடிக்கை. நாங்கள் சிங்கள மக்களையும் தயவு செய்து கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்காக குரல் கொடுத்த சிங்கள மக்களும் தயவு செய்து சங்கு சின்னத்துக்கு நேரம் புள்ளடியிட்டு, இலங்கையில் உள்ள சகல தமிழ் மக்களும் சங்கு சின்னத்துக்கு நேரம் புள்ளடியிட்டு இந்த தமிழ் வேட்பாளரை வெற்றியடைய செய்து எங்களை இந்த உரிமைக்காக போராடுறதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.